கதை கேட்க தயாராயிட்டீங்களா? ஆர் யூ ஆல் ரெடி டு லிசன் டு எ ஸ்டோரி? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? ஷால் வி சீ டுடேஸ் பைபிள் வேர்ஸ் அண்ட் அ ஸ்டோரி? பாரங்கள் அதிகமாகும் போது நம்ம என்ன பண்ணணும்? வென் ஆர் பேர்டன்ஸ் ஆர் மோர் வாட் ஷுட் வி டூ? அதை நினச்சி நினச்சி கவலைப்படணுமா? வேற என்ன செய்யணும்? ஷுட் வி திங்க் ஆஃப் இட் அண்ட் பி சேட் ஆர் வாட் ஷுட் வி டூ? வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். லெட் அஸ் சீ வாட் தி பைபிள் சேஸ். யாத்ராகமம் 14:14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். எக்ஸோடஸ் 14:14. தி லார்ட் வில் ஃபைட் ஃபார் யூ அண்ட் யூ ஷால் ஹோல்ட் யோர் பீஸ். பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? நமக்கு பிரச்சனை அதிகமாகும் போது நம்ம என்ன பண்ணணுமா? சும்மா இருக்கணுமா? See what the Bible says. When we are in great trouble, we have to hold our peace and keep quiet. நம்மளுடைய பிரச்சனைகளை எல்லாம் கடவுள் பார்த்துக்குவாருன்னு விட்டுட்டு நாம் அமைதலாக இருந்தோம்னா கடவுள் நமக்கு அந்த பிரச்சனைகளை சரி செய்து கொடுப்பாரு. If we give all our burdens to God and think that God will take care of everything, He will take care of everything. மகா அலெக்சாண்டருடைய போர் வீரனாக இருந்த ஒரு மனிதன் தன்னுடைய வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனார். A soldier from the army of the great Alexander completed all his work and went home. போகிற வழியில் அவருடைய கடன்களை நினச்சி நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே போனார். He was thinking about the debts he have to pay on his way home. அவர் வீட்டுக்கு போய் உட்கார்ந்து ஒரு தாள் எடுத்து அவருடைய கடன் கணக்கை எழுதினார். He went home and sat and on a paper he wrote about who all he has to pay money. இந்த கடன்களை எல்லாம் கூட்டி பார்க்கும்போது இவருக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. அதனால் மிகுந்த துக்கம் அடைஞ்சார். When he totaled up the money that he has to pay back, he felt very sad. அவர் நினச்சாரு, இந்த கடனை எல்லாம் நான் எப்படி அடைக்க போகிறேன், எனக்கு யார் உதவி செய்வா அப்படின்னு. He thought, how am I going to pay back all this money? Who is going to help me? அவர் அந்த கணக்கு எழுதின தாளுக்கு கீழே என்ன எழுதினார்னா, இந்த கடனை எல்லாம் யார் எனக்காக சரி செய்வா அப்படின்னு. At the bottom of the sum of all the amount that he has to return, he wrote, who will pay all my debts back? இப்படியே யோசிச்சுட்டே இருந்தவர் அந்த மேசை மேலே படுத்து அப்படியே தூங்கிட்டாரு. He was thinking like this and he lay on the table and started sleeping. ராணுவ விதிப்படி விளக்கு அணைக்காமல் தூங்க போகக்கூடாது. According to the rule of the army, they should not go to bed before they switch off the light. அன்னைக்கு ராத்திரி மகா அலெக்சாண்டர் அந்த வழியாக போகும்போது இந்த வீட்டில் விளக்கு எரிஞ்சிட்டு இருந்ததை பார்த்தாரு. The great Alexander was passing by that way that night. He saw a light in this house and went inside. அவர் உள்ளே போனார். அங்கே அசந்து தூங்கிட்டு இருந்த ராணுவ வீரன் பக்கத்தில் இருந்த தாளையும் கவனிச்சாரு. He also saw the paper that was near the soldier who was sleeping. அந்த தாளை எடுத்து பார்த்துட்டு இந்த வீரனுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டாரு. He took that paper and understood the situation of the soldier. அந்த கேள்விக்கு கீழே இவர் எழுதினாரு, உன் கடனை எல்லாம் தீர்க்க போகுது இந்த ராஜ்யத்தின் ராஜாவான மகா அலெக்சாண்டர் அப்படின்னு எழுதிட்டு கீழே அவருடைய முத்திரையை பதிச்சுட்டு போனார். He took the paper and he wrote the answer for the soldier's question that the great Alexander, the king of this kingdom, is the person who is going to pay back all your debts. காலையில் எழும்பி ராஜ முத்திரை அந்த தாளில் இருக்கிறத பார்த்து இந்த வீரனுக்கு ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் அதிர்ச்சி, இன்னொரு பக்கம் சந்தோஷம்.
The next day morning, the soldier woke up and saw the signature of the king and also the answer. He was happy, scared, and also he was confused about what had happened. அதுக்கப்புறம் அவர் ராஜாவை அவருடைய அரசபையில் போய் பார்க்குறாரு. ராஜா அவர்களுடைய கடனை எல்லாம் தீர்க்கிறாரு. Then he went and saw the king. The king paid back all his debts. கடவுளும் நம்மளுடைய கணக்குகளெல்லாம் நம்மளுடைய பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்வார் அப்படின்ற நம்பிக்கையோடு நம்ம இருந்தோம்னா கண்டிப்பாக அது அவர் நமக்கு சரி செய்வார். When we put a burden on God and only trust that He will do everything for us, He will surely do it. அடுத்த கதையில் சந்திப்போம். Let us meet in the next story.